அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 20/2/2023 சுபக்ருது வருடம் மாசி மாதம் 8 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகுகாலம் 7:30 9 மணி வரை. குளிகை 1:30 3 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:33 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகத்தான் அமைகிறது. இன்று நீங்கள் நேர்மறை எண்ணங்களை மேற்கொண்டு செயல்படுவீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள். சக பணியாளர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். துறைமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமையில் சிறப்பானதாக இருக்கப் போகிறது. சிறந்த வகையில் சேமிப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும். வீட்டை புனரமைத்தல் பற்றி இருவரும் கலந்து ஆலோசிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பானதாகத்தான் அமைகிறது. இன்று உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாகலாம். நல்ல முறையில் தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் பிரியமானவருடன் மோதல் ஏற்படலாம். எனவே எந்த ஒரு செயலையும் புத்திசாலித்தனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. இன்று உங்களது பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாகத்தான் வெற்றி காண முடியும். பணியிடத்தில் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை சராசரியான நிதி நிலைமையாக அமைகிறது. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது. அதற்கு நீங்கள் சிறு கடன் வாங்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனக்குழப்பத்தை துணையிடத்தில் காண்பிக்க வேண்டாம். அமைதியான மனநிலையில் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே அதிகமாக தண்ணீர் பருகுவது சிறப்பானது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் விருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடலாம். மற்றும் உங்களுக்கு பிரியமானவர்களை உங்களது வீட்டிற்கு அழைக்க நேரிடலாம். உங்களது முயற்சியின் மூலமாக வாழ்க்கை தரம் உயரும். பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள். என்றாலும் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறிய கடன் வாங்க நேரிடலாம். மேலும் இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறிது பணத்தை சேமித்து வைப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக சிறிது பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்றே வருத்தத்தை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சிறு ஆரோக்கிய கோளாறாகத்தான் இருக்கப் போகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது வாழ்வில் சிறந்த வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களது செயல்களை விரைந்து ஆற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்று கிடைக்கலாம். உங்களது வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். நீங்கள் விரைந்து பணம் சம்பாதிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உற்சாகமாக நடந்து கொள்வீர்கள். அவருடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று துடிப்பாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். இதனால் உங்களது ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இன்றி சிறப்பான ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது அணுகுமுறையில் வன்மையை தவிர்க்க வேண்டியது நல்லது. அமைதியாக இருக்க வேண்டியது சிறப்பானது. நிறைவேறாத உங்களுடைய லட்சியங்களுக்காக வருந்த வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். சிறப்பாக திட்டமிட்டால் முன்னேற்றம் காண முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படலாம். உங்களது செலவுகளை கண்காணியுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நட்பான அணுகுமுறை மற்றும் இனிமையான வார்த்தை மூலமாக துணையுடனான நட்பை இனிமையாக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்த உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் வாய்ப்பு இருக்கிறது. இது வெற்றிக்கு ஒரு திட்டமிட வேண்டியது முக்கியமானதாக அமைகிறது. திட்டமிடாமல் செய்தால் அது உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்தலாம். எனவே திட்டமிட்டு மேற்கொள்வது சிறப்பானது. உங்களது பணியில் தவறுகள் நேரலாம். பணிகளை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பது சிறப்பானது.
இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை சற்றே சேமிப்பு குறைவானதாகத்தான் அமையும். இருந்தாலும் செலவுகளை இன்று கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும், எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான தொந்தரவும் இருக்காது. இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள், சளி போன்ற உபாதைகள் காணப்படலாம். எனவே சிறிது கவனம் எடுத்துக்கொள்வதும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இசை கேட்பதன் மூலமாக மன ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களது செலவுகள் அதிகமாக காணப்படலாம். அனாவசியமாக பணத்தை செலவழிக்காமல் காத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடனான சூடான விவாதம் நடக்க வாய்ப்புள்ளது. எனவே அமைதியாக இருப்பது சிறப்பானது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக உடல் உழைப்பு காரணமாக தலைவலி ஏற்படலாம். காயம் ஏற்படாமல் இருக்க வாகனம் ஓட்டும் போது அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று தொடர் முயற்சி மூலமாக வெற்றி காணும் நாளாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. உங்களது நலன் விரும்பிகள் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பணியில் உங்களது திறமைக்கு பாராட்டு பெறுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நிறைந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் உங்களது லட்சியங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிறந்த பலன்களை காண இன்று வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள். உங்களது செயல்திறன் சிறப்பாக இருக்க நீங்கள் முழு திருப்தியுடன் இருக்க மாட்டீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம். உங்களுக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்கும். பணத்தை கவனமாக கையாண்டு பணத்தை தக்க வைத்துக் கொள்வது சிறப்பானது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அதிக கவனம் தேவை. நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது சிறப்பானது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைகிறது. எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனைகளும் காணப்படாது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சகஜமாக அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். பிறருடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். உங்களது தொடர்பாடலை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று அதிக பதட்டம் காரணமாக பணியின் போது தவறுகள் செய்தது போல உணர்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் இருங்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களால் இன்று பணம் சம்பாதிக்க முடியும். என்றாலும் வீணான செலவு காரணமாக சேமிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இருவரும் நல்ல புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில அசௌகரியம் காணப்படலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்காவிடில் இன்று அது உங்களது வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். மதிப்புமிக்க பொருளை இழக்க வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை சில நிதி கட்டுப்பாடுகள் காணப்படலாம். நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான நீங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு காணப்படலாம். இதனை அவருக்கு தெளிவாக உரைப்பது சிறப்பானது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று பிரச்சனை அல்லது மனக்குழப்பம் காரணமாக இந்த நாளை அனுபவிக்கும் மனநிலை உங்களிடம் இருக்காது. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகையை சம்பாதித்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் காரணமாக பணத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நல்லுறவை வளர்ப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.